அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிநேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மீன ராசிநேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டான 2024 உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4 முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த புத்தாண்டில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, மீனராசினியர்களுக்கு இந்த வருடம் மேலரை சனி ஆரம்பமாகும் இத்தருணத்துல சனியில் ராகு அமர்ந்திருப்பது கவனிக்க வேண்டுங்க. April 30 வரை ராசிநாதன் ஆகிய குருவும் அனுகூலமாக சென்றிருக்கிறார். அதன் பிறகு வருடம் முடியும் வரை அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுங்க. செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால இளம் சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. குறிப்பா மீனராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புது வருடம் அமைய இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. காரணம் உங்களுக்கு தற்போது 7.5 சனி ஆரம்பித்து விட்டதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் சற்று யோசித்து நிதானித்து எந்த செயலிலும் ஈடுபடுவது நல்லது. பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மற்றபடி நீங்கள் கவலைப்படும்படி பெரிய பிரச்சனைகளோ குடும்பத்தில் வாக்குவாதங்களோ பாக பிரிவினைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 7.5 சனி நடப்பதால் குடும்பத்தினருக்குள் ஒரு சில முரண்பாடுகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுங்க. அது பெரிய அளவிற்கு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தாங்க. இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை பார்க்கும் இடத்தில் பணி சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய துறைமைக்கு நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்துங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. இருந்தாலும் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 பொறுத்த வரைக்கும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே வேலை கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவது என்பது சற்று கடினம் தான். நீங்கள் என்னதான் உழைத்து கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் குறை அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டேதாங்க இருப்பாங்க. அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பார்க்கும் போது எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இந்த காலகட்டங்களில் போட்டிகள் அதிகரிக்குங்க. லாபத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. லாபம் நிறைந்த ஒரு வருடமா தான் அமைய இருக்குது. புதிய முதலீடுகள்ல இறங்க அனுகூலமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடைய மறைமுக செயல்கள் உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும். ஆனால் அதை சாதுரியமாக பயன்படுத்தி லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் மேலும்
நீங்களும் தாமதப்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் கூட பணத்தை வாங்கி கொண்டு எந்த ஒரு ஆர்டர்களையும் நீங்கள் கொடுப்பது மிக மிக நல்லதுங்க. பண விஷயத்தில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏற்கனவே மிக கடுமையான பின்னடைவையை சந்தித்து வரும் கலைத்துறை அன்பர்களுக்கு மேலும் ஒரு சாதகமான சோதனையான அமைந்திருக்குதுங்க. இந்த ஏழரை சனிக்காலம் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகலாங்க. வருமானமும் குறைய இருக்கு. தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த கலைத்துறை நிறுவனங்கள் பல காரணங்களினால் உங்களை புறக்கணிக்குங்க. குறைந்த வருமானத்தில் செலவுகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய இருக்குது. நடிகர்கள் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது. வாய்ப்புகள் கிடைத்தாலும் வருமானம் குறைவாகவே இருக்குங்க. நண்பர்களால் பழகியவர்கள் கூட உங்களை கண்டு காணாதது போல் ஒதுங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 பொறுத்த வரைக்கும் சிறிய காரியங்களானாலும் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியங்க. கட்சியில் செல்வாக்கு குறையுங்க. மனதில் குழப்பம் நிலவ இருக்குது. வேறு கட்சிகளுக்கு சென்று விடலாமா என நினைக்கும் அளவிற்கு கட்சியில் நீங்கள் புறக்கணிக்கப்பட இருக்கீங்க. அரசியலில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்ற உண்மையை மறந்து விடாதீங்க. முக்கிய விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் சற்று வளைந்து கொடுத்து ஏழரை சனி நடைபெறுகிறது என்பதை நினைத்து கவனமாக இருப்பது நல்லதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின்படி வித்யாஸ்தானமும் வித்யாகாரகரும் சுபத்துவ பாதையில தோஷமின்றி நீடிக்குதுங்க. அதனால் இந்த ஏழரை சனியுடைய ஆரம்ப காலம் உங்களுடைய கல்வியை பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. இருப்பினும் அதன் சாயை அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. அதற்கு செலிய பரிகாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குது. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் விவசாயத்துறைக்கு உயிர் நாடியை போன்ற சூரியனும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குதுங்க. ஏழரை சனியுடைய ஆரம்ப காலத்தில் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும். அதற்கேற்ற வகையில நல்ல விளைச்சலும் வருமானமும் உயர்ந்து கிடைக்க இருக்குதுங்க. மனிதருக்கு நிறைவை தர இருக்குதுங்க. கால்நடைகளும் அபிவிருத்தி அடைய இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கரன் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதுமே சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களில் இந்த ஆண்டு ஏழரை சனியுடைய தாக்கம் குறைவாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இரட்டை ஆதிக்கம் கொண்டிருக்கிறாரு. விரையாதிபதி சனி லாபத்தையும் ஆபாதிபதியும் ஆவாருங்க. உங்களுக்கு இவற்றின் காரணமாக இந்த ஏழரை சனியின் நிலையில் ஏற்படும் தோஷம் எளிய பரிகாரத்திற்கு உட்பட்டவதாகவே அமையிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு இந்த வருடத்தில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்க. குறித்த நேரத்தில் உண்பது உழைப்பதும் உறங்க செல்வதும் என கட்டுப்பாடான பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் போதுங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக மருத்துவ சிகிச்சை மற்றும் மீனராசினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமையிருக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தூமைதோறும் வீட்டின் பூஜை அறையில் மாலையில் 5:30 7:30 மண் அகலில் 3 எல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.